பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் ஐயா உங்களோடு பேசி வருகிற காரியத்தில் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன். ஒன்று, பாத்திரம் இல்லை நிதரணும், இல்லை பாத்திரர் ஆக வேண்டும். இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் நாம் எந்த இடத்துக்கு போவோம், எப்படிப்பட்ட ஆவம் என்ன ஆவோம், அதையும் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நீங்களும் இந்த வேதத்தை எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து கையில் வைத்து கொண்டு, வயதானவங்களாக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்கள்கிட்ட வேதாகமம் இருக்குமானால் கையில் எடுத்து, உபாகமம் 25:2 உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் பாடுமா, பகலில் மிக தம்பமாயிருந்து இதமில்லக்கி நித்தம்பமாயிருந்து, பகலில் மிக தம்பமாயிருந்து இதமில்லக்கி நித்தம்பமாயிருந்து, கனாக இருந்தி கனாக இருந்தி பதனே நீதானம் தந்தி, நீத பதானம் தந்தி, துதிப்போ துதிப்போ தூயதேவா, துதிப்போ துதிப்போ தூயதேவா, கதிப்பத தள்ளி பதனை பாதம் பணிந்து துதிப்போம், பாதம் பணிந்து துதிப்போம், பதனே பகல காத்தி, ஏதா பகல காத்தி, காணாட்டில் கொண்டு பேட்டி வீணான ஜாதி கள்ளை தோட்டி, காணாட்டில் கொண்டு பேட்டி வீணான ஜாதி கள்ளை தோட்டி, தானாக பாடு பேட்டி தானாக பாடு பேட்டி, பதனேதா பகல காத்தி, நீலா பகல காத்தி, துதிப்போ துதிப்போ தூயதேவா, துதிப்போ துதிப்போ தூயதேவா, கதிப்பத தோடு பதனை பாதம் பணிந்து துதிப்போ, பாதம் பணிந்து துதிப்போ, எல்லாம் எடுத்திருப்பீங்க. எனக்கு அன்பானவர்களே, பாத்திரர் ஆக வேண்டும். போன செய்தியில கேட்டோம், அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ளணும், சுவிசேஷத்துக்கு பாத்திரராகணும். அது மட்டுமல்ல, அவருடைய நாமத்திற்காக அவமானத்தை சகிப்பதற்கு பாத்திரராகணும். பாத்திரம் அல்ல, பாத்திரம் அல்ல, இப்படியே இருந்துக்கிட்டு தான் நம்ம நிலைமை என்ன ஆகும், குற்றவாளியாகத்தான் ஆகும். கடைசி வரைக்கும் நான் பாத்திரம் இல்லை, நான் பாத்திரம் இல்லை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம பாத்திரம் ஆக வேண்டியவர்களுக்கு என்ன செய்யணும், ஆகணும், ஆகணும், முயற்சி ஆகணும். அப்படி இல்லாட்டா நமக்கு பேர் என்னது, வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 25:2 வாசிக்கலாம். குற்றவாளி, குற்றவாளி, நமக்கு பேர் என்னது, குற்றவாளி, குற்றவாளி. குற்றம் செய்தவனுக்கு என்ன உண்டு, அடி, அடி. எனக்கு கண்பானுள்ளே, அது எப்படி அடி உண்டா, லூக்கா 12:47-48 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம்
பனிரெண்டாம் அதிகாரம் 47-48 வசனம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும். நல்ல கவனிங்க. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும். என்ன? உயிர் வாழும் நாட்கள் ஓடி ஓடி உழைக்கணுமே. உயிர் வாழ்க்கும் நாட்கள் ஓடி ஓடி உழைக்கணுமே. அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ யஜமானனே, யஜமானனே, எல்லேசுராஜனே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், பலியாகியலை மீட்டிலே, பலியாகியமை மீட்டிலே. பரலோகத்திறந்தீரையா யஜமானனே, எல்லேசு ராஜனே. எல்லமெல்லா கேக்கமெல்லா உன் சித்தம் செய்வதுதானே. எல்லமெல்லா கேக்கமெல்லா உன் சித்தம் செய்வதுதானே யஜமானனே. கண்வானவர்களே, நல்ல கவனிங்க. திரும்ப வசனத்தை வாசிங்க. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து, அறிந்தும் ஆயத்தமாயிராமலும். தெரிஞ்சு ஆயத்தமா இல்லாட்டா என்ன அர்த்தம்? மத்த 25 அதிகாரத்திலே பரலோக ராஜ்யம் புத்தியுள்ள 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது எழுதப்பட்டிருக்கு. மணவாளனுக்கு ஆயத்தப்பட்டு புறப்பட்டு போன 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அது என்ன பண்ணாங்க? அதுல 5 பேரு புத்தியுள்ளவர்கள், 5 பேரு புத்தி இல்லாதவர்கள். ஏன்னா புத்தியுள்ளவங்க என்ன பண்ணாங்க? தீவட்டிகளோடு, ஒருவேளை தீவட்டிகளோடு கொஞ்சம் எண்ணையும் கொண்டு போனாங்க. எதுக்கு? ஒருவேளை மணவாளன் வர தாமதித்தாலும் காத்திருக்கணும். ஏன்னா குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் தான் விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. என கண்பானவர்களே, அவர் மணவாள வன தாமதித்த போது எல்லாரும் மயக்கத்தினால என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, இதோ மணவாளன் வருகிறார், வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். ஆமா, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ. இதோ மணவாளன் வருகிறார். அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தங்கள் தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. ஆனா புத்தி இல்லாதவர்களோ, புத்தி உள்ளவர்களை நோக்கி கொஞ்சம் புத்தி கொடுங்க கேட்டாங்க. இல்ல, உங்க எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க. எங்கள் தீவட்டிகளும் அணைந்து போது அவங்க சொன்னாங்க, எப்பா உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம நாம் போறதையும் கெடுத்து நீ போறதும் கெட்டு போயிடக்கூடாது. நீ போய் என்ன செய்ய? விற்கிற இடத்துல வாங்கின போனா அதுக்குள்ள மணவாளன் வந்து விட்டார். கதவு அடைக்கப்பட்டது. பின்னாடி வந்து நாங்களும் காத்திருந்தோம். அக்கிரமக்காரரே, உங்களை ஒரு காலம் ஆரியன்னு சொல்லிடுவார். எஜமானுடைய சித்தத்தை அறிந்து, இப்ப வாசிங்க, எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும்,
அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிற ஊழியக்காரன் ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஆமா, அப்ப மொத அடி யாருக்கு? நிறைய அடி ஊழியக்காரன், ஊழியக்காரனுக்கு தான். ஏன்னா ஊழியக்காரனுக்கு என்ன செய்யணும்? அடி உண்டு மறந்துடக்கூடாது. ஏன்னா அவன் தெரியாம செஞ்சுதான் மன்னிக்கலாம். ஏன்னா அறியாதவனுக்கு, அறிந்தவனோட அறியாதவனுக்கு அடி கொஞ்சம் குறைவு, அறிஞ்சவனுக்கு அடி அதிகம். என கண்மாருளே, நீ ஆயத்தப்பட வேண்டும், பாத்திரர் ஆக வேண்டும். உனக்கு தெரியும் நம்ம என்ன செய்யணும். அழைப்புக்கு பாத்திரா நடக்கணும், சுவிசேஷத்துக்கு பாத்திரா இருக்கணும், அவமானத்துக்கு பாத்திரா இருக்கணும். ஐயா, பரலோக ராஜ்யத்துக்கு எதிர்கொண்டு போவதற்கு என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா உயிர்த்தெழுதல பங்கடைவதற்கு பாத்திரராக இருக்க. ஆமா, இங்க கொள்வனை கொடுப்பன பெண்ணு பிள்ளைய எல்லாத்திலையும் போய் சிக்கி கொள்ளக்கூட எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா தெரிந்திருந்தும் நம்ம ஆயத்தம் இல்லாம இருந்தா எத்தனை, எவ்வளவு அடி? அநேக அடி. அதே 48 பாருங்க. அறியாதவனா இருந்து, இன்னொரு பங்கு இருக்கு. அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவன், அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ, செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும், அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ, ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள், அதிகமாய் கேட்பார்கள். மறந்துடக்கூடாது. நாம் எந்த அடி வாங்குறதுக்கு ஆயத்தப்படுறோம்? எனக்கு அன்பானுடைய நம்முடைய பேப்பர் எப்போ கூட்டாலும் கிளியராக இருக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 1:32 பாருங்க. ரோமர் 1:32 இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள். ஏன் மரணத்திற்கு பாத்திரராக? அடிக்கு மட்டும் இல்லை, எதுக்கு பாத்திரம்? மரணத்திற்கு பாத்திரராக இருக்கணும். எப்படிப்பட்டவைகள்னா 29 வாசிக்க சொல்றேன். எண்ணிக்கை அங்கே 23 எழுதி வச்சிருக்காரு, 31 வரைக்கும். அந்த 23 நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லைன்னு நம்மளால் டிக் பண்ண முடிஞ்சுன்னா நிச்சயமா நாம் என்ன செஞ்சிட்டோம்? தப்பிட்டோம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், சகலவித அநியாயம், ஒரு அநியாயம்னா பரவாயில்ல, சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும். அலோ, இன்னைக்கு துரோகம் நான் பண்ணல, நம்மளால சொல்ல முடியும் எந்த விதத்திலேயாவது? நிச்சயமா ஏசாயா 33:1 யாருக்கு ஐயோ தெரியுமா? துரோகம் பண்ணாதவர்களுக்கு, துரோகம் பண்ணுகிறவருக்கும். அழகா சொல்லியிருக்க அந்த வசனம், ஏசாயா 33:1 வாசிக்கிறோம். கொள்ளையிடப்படாதிருந்து கொள்ளையிடுகிறவர்களுக்கும், துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுக்கும் உனக்கு ஐயோ. நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். மறந்துடக்கூடாது. முதல் என்னது? சகலவித அநியாயம். இரண்டாவது வேசித்தனம், துரோகத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும். யாருக்காவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? பொருளாசை இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. கடைசி நேரத்துல கூட கையில கொடுத்தா வை வைய சிறு திரும்பும் பல் குத்த உதவும். ஆமா, பழமொழி சொல்லிக்கிறோம். பொருளாசையினாலும், குரோதத்தினாலும், குரோதம் மனசுல வச்சிருக்கிற வஞ்சகம், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, நிறையப்பட்டு பொறாமையினாலும், பொறாமை என்ன? யாருக்கு? சகோதர மேல சகோதரனுக்கு பொறாம. அன்னைக்கு ஆமேலுக்கு கொண்டதுல காயினுக்கு பொறாம, அன்னைக்கு லேயாள் குழந்தை வைத்ததுனால ராகேலுக்கு பொறாம. எனக்கு அன்பானவர்களே, பொறாமையினாலும், கொலையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும். வாக்குவாதமாவது நம்மகிட்ட இருக்கா? சுத்தி பார்க்க போவா அவளை சீகேம் என்ன செஞ்சிருவான்? தாங்க கூட்டு போய் வீட்டில் சயந்துருவான்.
இவர வெளியே இருக்கும்போது சொன்னால் இவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டுருப்பான். இவங்களை எப்படியாவது கொண்டு தீக்கணும். அவங்க வந்து கேட்பாங்க, என்ன கேட்டாலும் அவங்களுக்கு தரேன், எதை கேட்டாலும் உங்களுக்கு தரேன், என்னனாலும் சரி, இந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு கொடுன்னு வந்து நிற்பான். இவன் சொல்லுவான், நீ எங்களை போல மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ண வச்சு கடைசியில் அவங்க எல்லாம் நோவுட்டு இருக்கும்போது போய் என்ன செய்வான், அடித்து கொண்டுடுவான். வஞ்சகம், இன்னைக்கு வஞ்சகத்தில் ஆண்டவர் வஞ்சிக்கிறோம். எதனால மல்கியா 3:8 நீங்கள் எதனால என்னை வஞ்சிக்கிறீர்கள், காணிக்கையிலும் தசம பாகத்திலும் வஞ்சிக்கிறது, வஞ்சனையினாலும் வன்மத்தினாலும். வருமம் மனசுலே வச்சிருக்கிறது. ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா பழைய காரியத்தை என்ன செய்யணும், மறக்கணும். இன்னைக்கு வருமம் வைக்கக்கூடாது. ஏன்னா பழி வாங்குதல் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. வருமத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களுமாய். இது அதோட பிரச்சனை. எனது புறம் கூறுறதுன்னா என்னது, கோழி சொல்றது. ஆமா, கோழி சொல்லி திரியாயாக. கோழி சொல்லி திரிகிறவன் சண்டையை மூட்டி விடுகிறான், கிளப்பி விடுகிறான். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ஏன்னா அந்த கோழி சொல்றதுங்கிறது இந்த பக்கம் கொஞ்சம், அங்கிட்டலாம் சொல்றது என்னன்னா மூட்டி விடுறதுமா. கோழி சொல்றதுன்னா என்ன அர்த்தம், இங்கிருந்து அங்கே கேட்டு அங்கே சொல்றது, அங்கே கேட்டு இங்கே சொல்றது, இதுதான் கோழி சொல்றது. வாசிங்க, அவதூறு பண்ணுகிறவர்களுமாய். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தே வாசிச்சுவாங்க, இப்போ எத்தனை எண்ணிடுவோம். முதல்ல சகலவித அநியாயம் 1, வேசித்தனம் 2, துரோகம் 3, பொருளாசை 4, குரோதம் 5, பொறாமை 6, கொலை 7, வாக்குவாதம் 8, வஞ்சகம் 9, வன்மம் 10, புறங்கூறுதல் 11, அவதூறு பண்ணுகிறவர்களும். அவதூறு பண்ணுகிறவர்கள் இல்லாத பத்தி தவறா பேசுறது. அவதூறு பண்ணுகிறவர்களுமாயும் தேவ பகைஞருமாய். தேவ பகைஞருமாய், என்ன தானியலை குறித்து எதனால பயிச்சாங்க, அவன் வேத விஷயத்தில் அன்றி வேற எதுவுமே கிடையாது. வேத பகைஞருமாய், தேவ பகைஞருமாய், துராக்கிருதம் பண்ணுகிறவர்களும், துராக்கிருதம் பண்ணுகிறவர்களும், அகந்தியுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், எப்படியாவது ஒரு பல்லாப்பை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வு இல்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க எதுக்கு பாத்திரம், மரணத்திற்கு. அதை விட எபிரேயர் 10:29 பார்க்கிறோம், கொடிய ஆக்கினைக்கு பாத்திரர், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. ஹலோ, நல்ல கவனிங்க, காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கொடிய ஆக்கினைக்கு பாத்திரரா மாறிடக்கூடாது. என கண்பானவர்களே, நம்ம எப்போ இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா நம்முடைய எண்ணங்கள் எப்படி மாறணும். தீயமனதை மாற்றவாரும் தூய ஆவியே கனநேயவேவியே தூய ஆவியே கனநேயவேவியே தீமை செய்ய இருக்கு நெஞ்சமே தீமை செய்ய காடுதல் இருக்கு நெஞ்சமே
நல்ல கவனிங்க, அறிந்தவர்கள் நிச்சயமா அடிக்கி தப்பணும், குற்றவாளி அடிக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம எவைகளுக்கு பாத்திரராகணும் தெரியும், அவருடைய சித்தம் என்ன நமக்கு தெரியும், அவருக்குள் இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்றோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கு, பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப அவருக்குள்ள வந்துட்டோம்னா அவருடைய எண்ணம் நமக்குள்ள வந்ததுன்னா சகிக்கிற மனப்பக்குவம், சாந்தம் எல்லாம் நமக்குள்ள வந்திருக்கிறமே வந்திருக்கா. அதனாலதான் யாக்கோபு சொல்றார், ஐயா நான் எதுக்குமே தகுதி இல்லாதவன், ஆனா நீங்கள் நடத்தி வந்த விதம் எத்தனை பெரியது. என கண்மானுளே தாவீது சொல்கிறாரு, தேவரீர் என்னை அடியேன இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இன்னொரு காரியம், மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற நாம் ஆகாதவனாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், 1 சாமுவேல் 26:16 வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 26:16. நீர் செய்த இந்த காரியம், யாரு இந்த பிரசங்கம் பண்றது, யாரு தெரியுமா, தாவீது. இவர் தான் பிரசங்கம் பண்றாரு. யாருக்கு? அப்னேர். அப்னேர் யாரு? படைத்தலைவன். யாருடைய படைத்தலைவன்? சவுலுடைய படைத்தலைவன். யோவாபு தான் யாரு? தாவீதுடைய படைத்தலைவன். இவர் அங்க போய் தண்ணி சொம்ப தூக்கிட்டு வந்தார். ஏன்னா சகுல் வந்து பாழை இறங்கினா நேரம் இல்லை. நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்து பாருங்க, அது ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. 26:1-2 வாசிங்க. 26 சீப் ஓரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3,000 பேரோடு கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். அங்க போய் இவனும் பாளையம் இறங்கினா, அவனும் பாளையம் இறங்கினான். இவன் இந்த பக்கத்துல இருந்து ஏறி போய் அவன் தலைமாட்டில் தண்ணி சொம்ப என்னஞ்சிட்டான், தூக்கிட்டு வந்துட்டான். இங்க வந்து சத்தம் போடுறான், என்ன சொன்னான், அப்படியே நீர் செய்த இந்த காரியம் என்ன, வாசிங்க, நீர் செய்த இந்த காரியம் என்ன, நல்லதல்ல, நல்லதல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமல் போனபடியால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். இப்படி மரண வாத்துக்கு பாத்திரன்னு பிரசங்கம் பண்ண தாவீதுக்கு நாத்தான் வந்து ஒரு கதை சொன்ன உடனே
ரெண்டு சாமுவேல் 12:5 அவன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமில்லாதவனாய் இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். ஆமா, உடனே தாவீது நாத்தான் சொன்னார், யாரு தெரியுமா கொல்லணுமா? அந்த மனுஷன். நீயே அந்த மனுஷன். அங்க போய் காக்க வேண்டாத காக்காம இருக்க சொன்ன, அப்படியே இருக்கு சொன்ன புத்தி. இவன் ராஜா, இவன் காக்காம தன் பிரஜையை கூப்பிட்டு அவருடைய புருஷனை கொண்டு மனைவி எடுத்துக்கிட்டான், என்ன நியாயம்? எனக்கு கண்பானுளே, பிரசங்கிக்கிற நாமே ஆகாதவனாய் போகாதபடிக்கு பாத்திரராய் எண்ணப்படணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. இதற்காக ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்காக உங்களுடைய ஜெபத்தில் ஒரு வார்த்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா மாதம் முழு வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்கு தேவைகள் உண்டு. ஒவ்வொரு ஞாயிறும் நான் பார்வையற்றவங்களை சாப்பிடாமல் அனுப்புகிறதே கிடையாது. எல்லாரையும் சாப்பிட அனுப்புவேன். இந்த பார்வையற்றவங்கள எந்த காணிக்கை எதிர்பார்த்து நிற்கிறதும் கிடையாது. அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானுடைய மாதாந்திர கூட்டங்களில் கூட நான் சும்மா அனுப்புறதில்லை. கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். ஆனால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. எப்படி தொடர்பு அல்ல? இந்த ஃபோன் நம்பர் ரெண்டையும் பாருங்கள், கூகுள் பே ஃபோன்பேலாம் உண்டு. இல்லை என்கிட்ட கேளுங்க, உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொன்ன நாங்கள் எப்படி பாத்திரர் ஆக வேண்டும் என்பதை அறிந்து, ஆகாவிட்டால் அதற்கு என்ன உண்டு என்பதை கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்டதோடு இல்லாமல் அவைகளை நாங்கள் கடைபிடித்து நடக்க உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.